ராஜபாளையமா அங்க இருந்தா அங்க வந்திருக்கியா? ஹேய், சத்தம் போடாதா! யார் இடத்துல வந்து யார சத்தம் போட்டுட்டு இருக்க? ஹேய், என்ன 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 சரி, வாலாட்டுது பாரு, இது வாலாட்டுது பாரு, இது வாலாட்டுது, நீ என்ன குறைக்க? ஏய் போடு. அது வரவு செலவு எழுதுவாங்களா? இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ போயிருக்குங்க, இதெல்லாம் எழுதுவாங்களா? அந்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்களா? கம்பெனியோட அடையாளமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அவ்வளோத்தையா ஆ மாட்டு பண்ணியா? மாட்டு பண்ண இருந்த இடம் 64 மாடா, இடத்துல மாடு தான் மேய்ச்சிருக்காங்க. சத்தம் போட போடு. கோர்ட்ல இருந்து வரும்போது எல்லாம் துரதி உள்ளதுக்கு வச்சிருவாங்க. விளையாத்தியம் போயிட்டாங்க.
அம்மா எல்லா பக்கம் ஒரு பீரோல இருக்கும், லாக்கர்லாம் இருக்குமே. எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. லாக்கர்லாம் திரு எடுத்துட்டாங்களா? அது கம்பெனியில அவரு இல்ல மேனேஜரு. ஊருக்கு போகும்போதே உள்ள அஞ்சு பீரோல் இருந்துச்சு, அதுல ரெண்டு பீரோல் மட்டும் அந்த பொம்பளை இருக்கலாம். அங்கே இறக்கி வச்சுருக்காங்களா? இப்போ அந்த இதுக்குல பீரோல் இருக்கு, பீரோல் டாக்குமெண்ட்லாம் அங்கே இருக்கு. அவங்களுக்கு ராஜபலமானாச்சு. பேர் என்ன பேர்? உமைத்துறை. கட்டபொம்மன் உமைத்துறை. இதே மாதிரி வாங்கி கொடுத்த நல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல நல்ல இடமா பார்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்த பாத்தம்ல எல்லாமே ரோட்டேட்ல தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேரளா காரன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 1980லயே 84லயே கேரளா காரன் வாங்குனது. 7 வேற 8 வேற பார்ட்னர் போட்டு இப்ப அவன் தான் அங்க அனுப்பிட்டு இருக்கான். ஆள் அனுப்பிதான் ஒரு டாக்டர்னு ஒருத்தர் சொல்லி தான் இப்ப 80 ஏக்கர் அனுப்பி பார்க்க வந்தது. அந்த நம்பர் தான் உங்களுக்கு நான் தந்தேன். 80 ஏக்கர் நான் முடிக்க போறேன்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணது. அதே ஒரு நாள் நினைக்கிறேன். ஓ இது வந்து நான் இருக்கும்போதே வந்து மரிச்சோம், அடிச்சுட்டான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வந்திருந்தாரு. கார் 4 கார் நினைச்சு 15 வந்திருந்தாரு. 25 சண்டை என்னதுதான் 5 வருஷம் சண்டை நான் கேட்டிருக்கலாம். அவங்களை உள்ள வரவிடாம நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போதே தம்பி நானும் தான் நிற்கும். அங்கிருந்தே இப்ப கேட்ட கூட்டிட்டோம். அவன் கேட்ட கூட்ட உடச்சி எங்களை உள்ள வந்து அடிச்சு. ஒரு வாட்ச்மேன் எவ்வளவுலாம் பாதுகாக்க முடியும்? இப்ப நான் இவ்வளவுக்கு இருக்க போய் தான் இன்னும் இதுல பத்திரம் அவ்வளவு உழாம ரொம்ப இதா இருக்கு. கம்பெனி 9 ஏக்கர் கேஸ் போட்ட இடம் இருக்கு. இது கம்பெனி இடம் கம்பெனியிடம் ஒரே நாளில பைப் பதிச்ச இடம் கல்லு சொத்தம் மரத்துக்கு தெரியும் விடுங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணி அன்னைக்கு செலவு பண்ணி போடுவச்சு இதுதான். இப்போ அங்கே உள்ள உடம்பு நைட்டான இந்த மாதிரி போடாது. இல்லை எங்கள் எனக்கு வந்து ஊருக்காரன் சப்போர்ட் கிடையாது. ஊருக்காரன் அடுத்த சொத்து ஆள் தானே தான் குறை மட்டும் தானே. இதுதான் இப்போ இது நான் வச்சேன் போட்டேன். நான் வச்சேன் உங்களுக்கு இங்கே இருக்கோ. இல்லை அதே பிளிச்சிங் தான். ஹிந்தி சேர் வந்து 4 பேரு இங்க 2 பேர் கிடப்பாங்க. 2 பேர் வைத்திலிங்கபுரம் பாம் அங்க இருக்காது. அதுதான் இப்ப மெயினா பார்க்க வேண்டிய பாம் நம்ம. ஏன்னா ஒன் போல உழவடிச்சு ஒரே உள்ள
இல்லையா? பிள்ளை எது இருக்கா? பில்டிங் ஓட இல்லையா? அது ஒண்ணு இல்ல, அது வேற இப்படி உள்ள கிடையாது. ஒரு சர்வீஸ் ரூம் தானா? ரூம் நல்ல தண்ணி இருக்கா? அதுல இதுல ஒரு இன்ச் தண்ணி விடும். அதுல மாடு தான் வச்சிருக்காங்க, அது பண்ணையில ஒண்ணு இல்ல. நெல்லி மரம் இருக்கு, இது இது வந்து கம்பெனி வச்சு நெல்லி மரம். இந்த சைடு கேரளாக்காரங்க பூரா மாமரம் வச்சு. முதல்ல கேரளாக்காரன் வாங்கிதான் இவங்க. நம்ம மேலே தேய்ப்போம். எந்த அளவு சார் இருக்கா? அந்த பாமை பார்த்துட்டு மீன் பாம்புல இருந்து இப்படி வந்து இங்க பிடிச்சு அங்க நம்ம அந்த பொம்பளட்ட போனோம்ல, ஆமா, இந்த வழியே போய் அப்படி போவாங்க. இது இந்த ரோடு அங்க இருக்கு. அந்த ஒரு குட்டம் தோண்டி போட்டு நான் கேஸ் போட்டேன்ல, ஒரு துறை வக்கீல் மேல அந்த இடத்துக்கு ஓடி போய் அங்க போய் அந்த அங்க பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வாழலாம் போட்டுருந்தா பால்மணி, அந்த அங்க போவாங்க, அந்த ஆபீஸ் போவாங்க. அங்க இருந்து அப்படியே அந்த அந்த பாம்பு போவாங்க. அங்க இருந்து வல்லவளம் பாம்பு போயிருவாங்க. நான் எல்லாம் பார்த்து அழகு போல சேர்ந்து அங்கே போய் பார்த்து அது ஒரு ஒரு 100 ஏக்கர் என்ன ஒத்தி கேஸ் ஆகி அவர் எங்க போனாரு தெரியல. ஆமா, அவர் பேர்ல இருந்து சொல்லு. ஆனா அது எந்த இடம் தெரியல. மூலகரா பத்தியா? அதுல இருந்து மூலகருப்புல இருந்து திருநெல்வேலி, இது பேக்குளம் பேரும், இங்க போனா சிறுவண்டம் பேரும். ஆமா, சிறுவண்டம் பேரும். மூலகருப்பு தெய்வநாயகி பேர் அந்த ஏரியாவில் உள்ளது. நிறைய அது நிறைய இடம் பில்டிங் இருக்கு. இப்போ நம்ம வந்து வைத்திலிங் குரமாம், அதான் ஒரு ஆள் பேரில் அவ்வளோ சொத்து அவர் வச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணணுன்னா, இப்போ நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் நான் வர்றவன மாதிரி சமாளிச்சிருவேன். ஏன்னா இது வரைக்கும் வந்தது வந்து நார்மல்காரன் வந்துட்டு இருந்தான். இப்போ வர்றது வந்து வெள்ளூர் தேவமார் வராங்க. வெள்ளூர்காரா? வெள்ளூர்காரா? வெள்ளூர் தேவமார் இங்கே வந்தா? ஆமாம், புரோக்கர். அப்படியா? இடம் வாங்குறது வந்து நார்மல்காரன் வரோம், கேரளா வரேன், நான் கேரளாக்காரன் வரேன், நார்மல்காரன் வரான். ஆனால் அங்கே உள்ள புரோக்கர் யாருன்னா வெள்ளூர், வெள்ளூர் பட்டி கேதிங்கநல்லூர் அவர் பட்டி இருக்கா, அவங்க அங்கேருந்து வராங்க. அவங்க தான் இப்போ என்ன பிடிச்சி அடிச்சது. என்ன போட்டு பார்த்தோம்ல, அதை தான் வச்சு அடி என்ன அடிச்சது. எதுக்காக அடிச்சா? கம்பெனி இடம் சொன்னதுக்கு. உள்ளே வராங்க, இது கம்பெனி இடம், யாரு யார் உங்களுக்கு விட்டான்னு சொன்னது நீ யாரெல்லாம் கேட்குது? நீ ஒரு வாட்ச்மேன், வாட்ச்மேனுக்கெல்லாம் ரெக்கார்டை காட்டு, வாட்ச்மேனுக்கு ரெக்கார்டை காட்டு. இந்த காட்டு நடக்கணும், ஏன் வாட்ச்மேனுக்கு ரெக்கார்டு கொடுப்பான்? மேனேஜருக்கு ஐடி கார்டு கொடுத்தான். நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன். அவர் செலுத்துறவங்க தான் வாட்ச்மேனு. இப்போ இவ்வளோ இடம் கம்பெனி இடம், பிஎஸ்எல்களில் சேர்ந்த இடம், இப்போ வந்து மக்களுக்கு பணம் கொடுக்காதனால இவ்வளோ இடத்தையும் கவர்மெண்ட் சப்ஸ்டிஃபை பண்ணியிருக்கு. சில பேர் பத்திரம் பட்டா அப்படின்னு போலியான பத்திரம் பட்டா போட்டு இவ்வளோ இடத்தையும் பாதுகாத்து இது பண்ணிட்டு வராங்க. நான் ஒரு ஒத்தையில் வாட்ச்மேனாக இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வந்து நின்று நான் வாங்கியிருக்கேன் காப்பில், நான் மல்லு கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ கலெக்டருக்கே கொடுத்தாலும் அந்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் தான், உங்கள் பணம் உங்கள் பணத்தில் சொத்து கிடக்கு, நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்க பணத்துக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. நான் முடித்த அளவுக்கு நான் பாதுகாத்து முடிச்சுட்டேன்.